PSNA College of Engineering and Technology, Parliament, matching the 21st century skills and enviable placement records. Habeas corpus petition, இது போன்ற சூழ்நிலைகளில் நிலைக்கத்தக்கது என்று சொல்லியிருக்கிறார். இருவரும் மாறுபட்ட கருத்து கொடுத்தது மாண்புமிகு நீதிபதி நிஷாபானு அவர்கள் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு போலீஸ் கஸ்டடி எடுக்கவே அதிகாரம் இல்லை என்று அழுத்தமாக உத்தரவை குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அவருக்கு போலீஸ் காவல் வந்து கொடுக்கவே முடியாது. அதனால் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மருத்துவமனையில் இருந்த காலத்தை கழித்துக் கொள்ள வேண்டுமா என்ற கேள்வி எழவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். இரண்டாவதாக திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய கைது நடவடிக்கையில் சட்ட விதி மீறல்கள் இருக்கிறது. எனவே அவரை உடனடியாக விடுவித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அதே வேளையில் மாண்புமிகு நீதியரசர் திரு பரதர சக்கரவர்த்தி அவர்கள் இந்த வழக்கு சூழ்நிலைகளில் இந்த ஏபிஎஸ் காப்பஸ் மனு ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல, போலீஸ் கஸ்டடி கொடுக்க எடுப்பதற்கு இடிக்கு அதிகாரம் இருக்கிறது, அவர் மருத்துவமனையில் இருந்த காலங்களை முதல் 15 நாட்களில் கணக்கில் எடுத்துக் கொள்ளக்கூடாது, அதை கழித்துக் கொள்ள வேண்டும், அவர் மேலும் 10 நாட்களுக்கு காவிரி மருத்துவமனையில் தொடரலாம், அவருடைய உடல்நிலை சீரான பிறகு அவர் மருத்துவமனை சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையிலேயே மருத்துவம் செய்து கொள்ளலாம், அவருக்கு உடல்நிலை முற்றிலும் சரியான பிறகு தகுதி பெற்றவராக ஆன பிறகு இடி போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கலாம் என்ற மாறுபட்ட உத்தரவை மாறுபட்ட கருத்தினை பதிவு செய்திருக்கிறார்கள். உயர்நீதிமன்ற விதிகளின்படி இரண்டு நீதிபதிகள் உள்ள அமர்வில் இரண்டு வேறுபட்ட கருத்துகள் வந்தால் அதை மாண்புமிகு தலைமை நீதிபதி அவரிடம் இந்த இரண்டு தீர்ப்புகளும் வைக்கப்பட்டு மூன்றாவது நீதிபதிக்கு அது அனுப்பப்படும். அது எப்போது எந்த நீதிபதி வருவார் என்பதை மாண்புமிகு தலைமை நீதிபதி அவர்கள் தான் முடிவு செய்வார். நடைமுறை பிரகாரம் ஒரு ஜட்ஜ் தான் இருப்பார். அது முழுக்க முழுக்க மாண்புமிகு தலைமை நீதிபதியுடைய டிஸ்கிரிப்ஷன். இல்ல, ஒரே ஒரு தனி நீதிபதி மூன்றாவது நீதிபதியாக உட்கார்ந்து இந்த இரண்டு கருத்துக்களில் எதை அவர் ஒப்புக்கொள்கிறார் என்பதை ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் இல்லீகல் அரெஸ்டுக்காக இருந்தால் ரிமாண்ட் செய்யக்கூடிய நீதிபதி தன்னுடைய மனதை முழுமையாக செலுத்தாமல் ரிமாண்ட் செய்திருந்தால் ஹேபியஸ் கார்பஸ் மனு நிலைக்கத்தக்கது என்ற உத்தரவை இரண்டு நீதிபதிகளும் சொல்லியிருக்கிறார். மூன்றாவது நீதிபதி கருத்து வந்தா தானே அதை பத்தி ஒப்பீனியன். இல்ல, முழு தீர்ப்பு படிக்க கிடைக்கல, யாருக்குமே ரெமெடி கிடைக்கல. ஒரு இரண்டு நீதிபதிகளில் ஒரு நீதிபதி அவர்கள் எங்களுடைய கருத்தை முழுமையாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். அது இல்லீகல் அரெஸ்ட் மட்டுமல்ல, இடிக்கு போலீஸ் கஸ்டடி எடுக்கக்கூடிய அதிகாரமே இல்லை என்பதை ஒரு நீதிபதி அவர்கள் ஒரு சொல்லியிருக்க, அது அப்படிதான் பார்க்கணும். இல்ல, முழு உத்தரவு படிக்க எங்களுக்கு கொடுக்கல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் முழு உத்தரவும் வந்து இல்ல இல்ல, அவருடைய கருத்துல அது இல்லீகல் அரெஸ்ட் சொல்லல. ஹேபியஸ் கார்பஸ் மெயின்டெனபிள், ஆனா அவர் வந்து விடுவிக்கக்கூடிய காரணங்கள் எதுவும் இந்த மனுல இல்லைன்னு சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட விதிமுறைகள் வேற, உயர்நீதிமன்றத்தோட ஆர்குமெண்ட் தான். ஓகே, தேங்க்யூ.
அமைச்சர் செந்தில் பாலாஜி மனைவி மேகலா தரப்பு தாக்கல் செய்த ஆட்புணர்வு மனு மீதான வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. நீதிபதி திருமிகு நிஷா பானு சட்டவிரோதமாக அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியை கைது செய்திருப்பதாக அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி ஆட்புணர்வு மனுவையே விசாரணைக்கு அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதுவே சரி, ஆட்புணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டதே சரி அப்படின்னு நீதிபதி நிஷா பானு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார். அதே இன்னொரு பக்கத்தில் நீதிபதி பரத சக்கரவர்த்தி ஆட்புணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டதே தள்ளுபடி செய்திருக்கிறார். காவேரி மருத்துவமனை மருத்துவர்கள் அனுமதிக்கிற வரைக்கும் அவர் வந்து மருத்துவமனையில் சிகிச்சையை தொடரலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். அதனால நீதிபதி நிஷா பானுடைய உத்தரவு செந்தில் பாலாஜிக்கு ரிலீஃப் கொடுப்பதாகவும், நீதிபதி பரத சக்கரவர்த்தியுடைய உத்தரவு அவருக்கு அவருடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாத நிலையிலும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. மூன்றாவது நீதிபதிக்கு அது பரிந்துரை செய்யப்பட்டு அவர் எடுக்கிற முடிவின் அடிப்படையில் பெரும்பான்மை உத்தரவு எந்த தரப்பாக இருக்கிறதோ அந்த உத்தரவை இறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 21st century skills and enviable placement records.